எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கிரிப்டோ கரன்சியில் ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது எந்த கிரிப்டோ கரன்சியில் நடக்குது, அந்த மாதிரி ஸ்கேமில் நீங்கள் எப்படி மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிரிப்டோ கரன்சியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு, இல்லை தெரியாமலும் இருக்கலாம். ஸோ பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி, அதாவது கிரிப்டோ கரன்சின்னு சொல்லலாம். ஸோ இந்த அதாவது மார்க்கெட்டுக்கு வராத ஒரு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இந்த கரன்சி வச்சு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஏன் இதை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி ப்ளஸ் பீப்புள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது பை நெட்வொர்க் மைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் இப்போ என்ன ஸ்கேம் போயிட்டுருக்கு, ஸோ இதிலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இந்த பை நெட்வொர்க் அப்படின்றவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனிங்கை நீங்கள் மொபைலிலே பண்ணலாம், அதாவது நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், டெய்லி நீங்கள் மைன் பண்ணி இந்த பை காயின்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பேசிக் கான்செப்ட். ஸோ மைனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ மைனிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மைனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இந்த பிட்காயின் மைனிங்க்கு என்னென்ன சிஸ்டம் வேணும், எவ்வளோ பெரிய சிஸ்டம்ஸ்லாம் அதுக்கு தேவைப்படுது, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ மைன் பண்ணி சிஸ்டமில் மைன் பண்ணி ஏர்ன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு செலவுகள்லாம் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் மைனிங்கு மற்ற கிரிப்டோ கரன்சி மைனிங்கை பொறுத்த வரைக்கும். பட் இந்த பை நெட்வொர்க் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு சிஸ்டமும் தேவையில்லை, மொபைல் ஜஸ்ட் மொபைலை வச்சே நீங்கள் மைன் பண்ணிக்கலாம், அதாவது ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்போது இந்த பை நெட்வொர்க் வந்து மார்க்கெட்டில் இருக்கா, அதாவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அந்த மார்க்கெட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியை பார்த்திங்கன்னா 2019 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இது வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு மைன் பண்ணி இது வரைக்கும் 5 வருஷம் மைன் பண்ணவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால் ஒரு யூஸும் கிடையாது. பிகாஸ் இது இன்னும் மார்க்கெட்டுக்கு வரவே இல்லை. ஸோ இதோ இப்போ வருது, இதோ அப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்களே தவிர, மார்க்கெட்டுக்கு இந்த காயின் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வரலை எக்ஸ்சேஞ்சுக்கு. சரி, ஓகே. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று அவுட் சைட் ஸ்கேமர்ஸ், இன்னொன்று இந்த பை நெட்வொர்க்கே நம்மளை வச்சு பண்ணுற ஒரு ஸ்கேம். ஸோ இந்த அவுட் சைட் ஸ்கேமர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த அவுட் சைட் ஸ்கேமர்ஸ் இருக்காங்க பார்த்திங்கன்னா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டே ஆகாத இந்த பை காயினை தூக்கிட்டு போய் ஒரு ஃபேக்காக ஒரு பை காயின் மாதிரி க்ரியேட் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் போட்டுறாங்க. எக்ஸ்சேஞ்சுனா அதாவது பை காயின் செல் பண்ணுற பை பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான லிஸ்டிங் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பை காயின் வந்து பார்த்திங்கன்னா $300, ஒரு பை காயின் $500. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துறாங்க, அதாவது பினான்ஸ், அதுக்கப்புறமா காயின் பேஸு, க்யூ காயின். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பையர்ஸு அந்த காசை கொடுத்து, ஸோ இந்த பை காயின் வந்து இனிமேல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி அந்த காசை கொடுத்து வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து காசு லாஸ் ஆகுது, பை காயினும் அவங்களுக்கு ஆட் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேமு. ஸோ இந்த ஸ்கேம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பை காயின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, இது நாங்கள் பண்ணல, ஸ்கேமர்ஸ் யாரோ வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ இன்னொரு ஸ்கேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பை காயினை நம்மளை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதாவது இந்த பை காயின் அப்படிங்கிறது நாம் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த பை காயினை மைனிங் பண்ணும்பொழுது நமக்கான அந்த மைனிங் அப்படிங்கிறது வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருக்கு அந்த பை காயினை ரெஃபர் பண்ணும்பொழுது அவங்க மைன் பண்ணும்போது உங்களோட மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் ரெஃபரல் இன்க்ரீஸ் பண்ண உங்களோட மைனிங் வந்து ஃபாஸ்ட் ஆகும் அப்படின்றது அவங்க கிளைம் பண்ணுற விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற இல்லை நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு MLM ஸ்கீம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இன்னொருத்தரை
இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க கொடுக்குற ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். ஸோ இந்த எம்எல்எம் ஸ்கீமை யூஸ் பண்ணி அவங்க நிறைய பேருக்கு இந்த பைக்காயினை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி ப்ளஸ் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்காயின் வந்து போய் சேர்ந்துருக்கு. இப்போது என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பைக்காயின் வந்து $300 வரும், ஒரு பைக்காயின் $200 வரும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு கதையை அடித்து விட்டுட்டு அதையும் நம்பி நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ வீடியோவும் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேமு. ஒருத்தருக்கு 1 ரூபா கொடுத்தாலே 5 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணும், அதாவது ஒரு பைக்காயினுக்கு. என்கிட்ட வரைக்குமே கிட்டத்தட்ட 500 பைக்காயின் இருக்குது. ஸோ எனக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் கொடுக்கணும். ஸோ இதுமாதிரி எக்கச்சக்க பைக்காயின் வந்து மைன் பண்ணி நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 5 கோடி பீப்புளுக்கும் இவங்க பிரித்து கொடுக்கணுன்னா அதுக்கு பல கோடி தேவைப்படும். ஈவன் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட் பண்ணி 1 ரூபாயில் லிஸ்ட் பண்ணால் நான் இந்த நிலைமைக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாத்திய கூறுகளே கிடையாது. அப்புறம் எதுக்கு ப்ரோ இவங்க இந்த ஆப்பை வச்சு நம்மளை வச்சு மைன் பண்ண வச்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் ஆட்ஸ் வரும் ஓகேங்களா. இனிஷியலாக ஆட்ஸ் கிடையாது, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மெயின்டெனன்ஸ்க்காக ஆட்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்ஸை சொருவினாங்க. ஸோ அந்த ஆட்ஸை சொருவுறது மூலிமா அவங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டுருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு ரெவன்யூ, பைக்காயின் நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்ருக்கு, நம்மளோட வேலையை செய்ய வச்சு அவங்க ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் நம்மளோட டேட்டா. ஸோ டேட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ அந்த பவர்ஃபுல் விஷயத்தை இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை வேறு ஒரு கிரிப்டோக்கோ வந்து பார்த்திங்கன்னா விற்கலாம் அவங்க. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நம்மளோட KYC வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஃபோன் நம்பர், நம்மளோட இமெயில் ஐடி இதெல்லாம் நம்ம கொடுக்கும்பொழுது ஆப்வியஸ்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்னொரு கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா வாங்குறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க, இல்லை இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வாங்குறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி அவங்க வந்து ஆட்ஸ் போடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பை நெட்ஒர்க்கு சம்பாதிச்சிட்ருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்ப வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பை காயின் வரும் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சு இந்த 5 வருஷமாக இந்த காயினை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கே கொண்டு வராமல் நம்மளை யூஸ் பண்ண வச்சு அந்த ஆப்பை அது மூலிமா அவங்க ஆட்ஸை போட்டு சம்பாதிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை நிலவரம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பை நிறுவனம் பண்ணிகிட்ருக்க ஸ்கேம். இனிமேலும் மக்கள் இந்த பையில் டவுன்லோட் பண்ணி மைன் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம்தான். ஏற்கனவே மைன் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் அன்இன்ஸ்டால் பண்ணிகிட்ருப்பாங்க ஆல்ரெடி. பட் இனிமேல் யாரும் இந்த பை நெட்ஒர்க்கில் உங்களோட டைமை, உங்களோட வேல்யூபிள் டைமை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வேறு ஆப்ஷன் இருக்குது, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நம்மளோட வேறு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டைமை, வேல்யூபிள் டைமை இந்த பை நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு எதுவுமே உபயோகப்படாத ஒரு விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். இவ்வளோதான் இந்த இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நான் அடுத்த வீடியோவில் இது போன்ற ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பத்திரமா இருங்க. பை.